ஊருக்கு கிளம்புறதுனால நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்ருக்கு, நிறைய பிளான்ஸ்லாம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் கடையில் தான் ஹாயாக உட்காந்து பேசிகிட்ருக்கேன் நான். எப்பயுமே ஊருக்கு போனால் நிறைய பாத்திரங்கள்லாம் அங்கே யூனிக்காக கிடைக்கிறது, எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டு வர்றது வழக்கம். ஸோ எனக்கு வந்து காப்பர் பாத்திரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. காப்பரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு குக்வேர் செட்ஸ்லாம் இப்போ வருது இல்லையா, அது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ இங்கே நான் பார்த்தேன், ஒரு கடையில் வந்து நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். உங்களுக்கு நான் நிறைய வெரைட்டி குக்வேர்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். அது மட்டும் இல்லை, அங்கே வந்து நிறைய யூனிக்கான ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும், அது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டு சப்போஸ் இங்கே வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து இந்தியாவிலே ஆன்லைனில் செக் பண்ண போகிறேன். சப்போஸ் ரேட் வந்து டிஃபர் ஆச்சு அப்படின்னா ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் அந்த கடைக்கு போகிறேன், நீங்களும் என் கூட வாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன், யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்களும் நல்ல குவாலிட்டியாகவே கிடைக்கும். இங்கே நான் ஸ்டிக், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அது மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குது. மெயினாக நான் எதுக்காண்டி வந்தனோ அங்கே வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. காப்பர் பாத்திரம்னா எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வாங்கிட்டு போயிடலாமான்ற மாதிரி தோணுது, அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. ஸ்டாக் பாட் இருக்குது, அதே மாதிரி பெரிய பெரிய கேசரோல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சிலது மட்டும்தான் அதில் ஆஃபரில் இருந்துச்சு, எல்லாமே ஆஃபரில் இல்லை. ஸோ அதனால் நான் மெயினாக என்ன வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு ஃப்ரை பேன் மாதிரி இந்த மாதிரி ஒன்று வாங்கலாம், நம்ம ஏதாவது ஃப்ரை ஐட்டம் பண்ணுறது கிரேவிலாம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இது நல்ல ஹெவியாக இருக்குங்க, உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, காப்பர் லேயர் வந்து ரெண்டு லேயர் வருது போல். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26 யூரோஸ் வருது, நல்லாவே ஹெவியாக இருக்குது. இது கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. இது பாருங்கள், இது நல்ல பெருசாக இருக்குது, இது நல்லா நம்ம நிறையாவே பொறிக்கலாம் அதில். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் நல்ல திக் பாட்டமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சாப்பாடெல்லாம் அடிப்பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு பார்க்குறேன். இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பார்க்கலாம், இந்தியாவிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெஸ்ட் எதுன்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூனிக் பாத்திரங்கள்லாம் நான் காட்டுறேன். இது பாருங்களேன், இது வந்து ஸ்டோன்லேயே பண்ணது, கிரானைட் ஸ்டோன் வச்ச குக்வேர்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து சாஸ் பேனு, இதில் பெரிய சைஸ் இருக்குது, கேசரோல்ஸ் இருக்குது. இதுவும் நல்ல ஹெவியாக இருக்கும், இதில் சமைச்சாலும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் ஒட்டாமல் வரும். குக்வேர்ஸை பார்த்துட்டு இருக்கப்போ அழகாக ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இது பாருங்களேன், கேஸ்டயன்லேயே பண்ண டீ பாட்டு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப இது கனமாக இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 3-4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று. இது பாருங்களேன், இது பார்க்குறது கொஞ்சம் காமெடியான ஷேப்பில் இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, யூனிக்காக. இதுவும் வந்து நம்ம டீ பாட் தான், உள்ளே டீ பேக் போட்டுட்டு நம்ம சுடுதண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இதுவும் ரெண்டுமே வந்து கேஸ்டைனில் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வாட்டர் கேன் பாருங்களேன், இது வந்து கிளாஸ் வாட்டர் கேன், பிளாஸ்டிக் கிடையாது. இதில் கூட ஒரு யூனிக்னஸ் இருக்குது, என்னென்னா மேலே லாக் சிஸ்டம் மாதிரி இருக்குது, அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணால் தான் வாட்டர் கேனு ஓப்பன் ஆகுது. என்னென்ன மாதிரிலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன், ஃபுல்லாகவே வந்து கிளாஸில் தான் இருக்குது இந்த வாட்டர் கேன். அடுத்ததாக இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாக், அதாவது ஃப்ரை பண்ணுற மாதிரி பேன்ஸு ஹேண்டிலோடு இருக்கும். இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து கேஸ்டயன் பேனு, இதிலே தான் நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் நான் ஒன்று வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு நான்ஸ்டிக்கில் இருக்குது, கிரில் பேன் இருக்குது, செராமிக், எல்லாமே இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்கின் கார்னருக்கு வந்திருக்கேன். இங்கே என்ன அப்படின்னா எல்லா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் ப்ரைஸ் ஆஃபரில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன், பார்த்தா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போல், ரொம்ப ஹெவியாக இருக்குது, பிளாக் மெட்டலில் இருக்கானா, ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுலேயும் வந்து சாப்பாடு ஒட்டாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆஃபரில் இருக்குது, ஆக்சுவலாக பாதி ப்ரைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கார்னரில் கிடைக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கிற ஐட்டம் மட்டும் இருக்கும். நிறைய வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருந்துச்சு இந்த இடத்துல. அடுத்தது இது ஃபுல்லாக பாருங்கள், கிச்சன் டூல்ஸ் நிறையா இருந்தது, பாதி இது என்னன்னே தெரில, நிறைய வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், உட்லேயே வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது, அந்த மூடியை எப்படி திருப்பணும் அப்படின்னா உள்ளே ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் நம்ம ரெண்டு ஐட்டம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் போல், அழகாக இருந்துச்சு உட்லானது. அது பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், ஒரு கிளாஸ் ஜார் மாதிரி இருக்குது, இதில் நம்ம பால் சேர்த்துட்டு நுர வர்றதுக்காண்டி உள்ளே ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே ஷேக் பண்ணோம் அப்படின்னா நுர நல்லா ஃபார்ம் ஆகும் போல், அதிலே அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க.
அப்படியே குடிச்சிக்கிற மாதிரி என்னென்னமோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக நிறைய வந்து டூல்ஸ் தான் இருந்துச்சு, நிறைய வந்து யூனிக்காகவும் இருந்துச்சு. நைஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நைஃப் செட்ஸ்லாம் இருந்துச்சு. இது பாருங்களேன், காப்பர்லேயே வந்து உங்களுக்கு இந்த கொலாண்டர் மாதிரி வடிகட்டி இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களேன் கலரு. இதிலே வந்து பிளாஸ்டிக் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதான் கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் யூனிக்காக கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னா இந்த கடைக்கு வரலாம். அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்துச்சு, எக்ஸ்பென்சிவாலாம் இல்லை. அடுத்ததாக இது ஃபுல்லாக கிச்சன் ஸ்டோரேஜ் ஏரியா, நிறையா கண்டெய்னர்ஸ் இருக்குது, செராமிக்கில் இருக்குது, கிளாஸு, பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறமா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல்ஸும் இங்கே நிறையா இருந்துச்சு, பேக்கிங்க்கு தேவையான ஐட்டமும் இந்த கவுண்டரில் நிறையா இருந்துச்சு. அடுத்ததாக இது எல்லாமே உங்களுக்கு கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் தான் இது. இது எல்லாமே கிளாஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்குது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க கிச்சன் ஸ்டோரேஜ் பாக்ஸும் நான் இங்கே தான் வாங்கினேன். ஒரு சிலர் கேட்டீங்க இல்லையா, ஸோ அது வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். இது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கும், ஏர்டைட் கண்டெய்னர் தான். இது வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இடம் அடைக்காது கபோர்டில் வச்சோம் அப்படின்னா. இதில் எல்லா சைஸுமே இருக்குது, எல்லா கண்டெய்னரும் நான் இங்கே தான் வாங்கினேன். அது போக ஒரு சில கண்டெய்னர்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் ஒயிட்டில், அது எல்லாமே ஐக்கியாவில் வாங்கினது. அடுத்ததான் இங்கே கிச்சன் டூல்ஸும் பாருங்கள், சின்ன சின்ன நம்ம குக்கிங் டூல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் இங்கே ஒரு தனி அயலே வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஐட்டம் இருக்கு இங்கே. அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ஸும் இங்கே பஞ்சமே இல்லைங்க, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் வச்சுருக்காங்க. கேஸரோல்ஸும் இருக்குது, பால் பாத்திரம், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. வடைச்சட்டி மெயினாக இந்த ஊரில் அந்த மாதிரி கிடைக்காது அந்த மாடலில், பட் இங்கே வந்து நான் அதையும் பார்த்தேன். ஒரே ஒரு வடைச்சட்டி மாடலில் இவங்க வச்சுருந்தாங்க. அடுத்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பாடு சர்வ் பண்ணுறதுக்கு நிறையா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. டின்னர் பிளேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய கப்ஸ், அந்த மாதிரி மாடல்ஸும் இங்கே செராமிக்கில் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் இங்கே பிளேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செராமிக்கில் தான் இருக்கும், பிளாஸ்டிக்ஸில் அவ்வளோவா கிடைக்காதீங்க. இப்போ அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த வீலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு அடுத்து நம்ம மீட் பண்ணலாம். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.